ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரித்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட்டர் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போது நான் வந்து பசும் பால்லேருந்து எடுத்த ஆடையை வந்து ஒரு 15 டேஸாக வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்ருந்துருக்கேன். அதுதான் இது. நீங்கள் வந்து பட்டர் செய்யணும்னா அது பாலாடையை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா தான் அது கரெக்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வந்து பட்டர் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டே அதை எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை உர ஊற்றி வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு பட்டர் செய்யும் போது நிறைய அதிகமான பட்டர் கிடைக்கும். உர ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. ஒரு ஈவினிங் போல் 1 ஹவர் முன்னாடி அதை எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா பட்டர் ரெடி ஆயிரும். வாங்க இப்போ செய்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பாலாடையை மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்சியில் அதை அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. பாருங்கள், வெண்ணெய் தனியாக அதில் இருக்க எக்ஸஸான தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2வது தடவை இதை அலசிட்டுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி க்ளீனாக வந்த பிறகு இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ரித்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.